வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆர்ஆர்எஸ் டிராக்டர்ஸ் அண்ட் பிரிக்ஸ் ஒர்க்ஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் டிராக்டருக்கு எந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். டிராக்டரில் பொதுவாக ரெண்டு வகையில் ஸ்பீக்கரை பொருத்தலாம். இதில் முதல் வகையை பார்த்தோம்னா, டிராக்டரோட டாப்பில் ஒரு பிளைவுட்டை அட்டாச் பண்ணி அதில் ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது டைப் பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப், அதாவது ஸ்பீக்கரை டாப்பில் ஒரு ஆங்கிள் ஒன்று வெல்டு பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது. சரி நண்பர்களே, இந்த இரண்டு டைப்பில் எது பெஸ்ட்டுன்னு பார்ப்போம். முதல் டைப் ஸ்பீக்கர் சிஸ்டத்தில் என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர் டாப்பில் உள்ள ஹீட், அதாவது ஹீட்டோட தாக்கம் டிரைவருக்கு இருக்காது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இரும்பில் டாப் செஞ்சுருப்பாங்க, அதோட கூரை. சில பேர் துணியில் டாப் போட்டிருப்பாங்க. இதில் ரெண்டு டைப்லேயுமே ஓரளவு ஹீட் வந்து டிரைவருக்கு இருக்கும். ஆனால் இந்த பிளைவுட்டை நம்ம டிராக்டரோட டாப்பில் அட்டாச் பண்ணுறதுனால டாப்பில் உள்ள ஹீட் அந்த பிளைவுட்டை தாண்டி டிரைவருக்கு வராது. நண்பர்களே, அதுபோல் இந்த முதல் டைப்பில் பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயம்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதோட சவுண்டு எஃபெக்ட் வந்து பாக்ஸ் ஸ்பீக்கரில் இருக்கிற அளவுக்கு இருக்காது. இந்த முதல் வகை ஸ்பீக்கர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ஒன்றும் பெருசாக வராது. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கரு ரெண்டு ட்வீட்டர் போடுவாங்க. அது நம்ம அந்த ஸ்பீக்கரையும் ட்வீட்டரையும் வாங்கி கார்பெண்டர் ஷாப்பில் கொடுத்துட்டோம்னாலே அவங்க அந்த டிராக்டரோட டாப் சைஸுக்கு பிளைவுட்டை கட் பண்ணி அதில் ஸ்பீக்கரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அதில் ஸ்பீக்கர் அட்டாச் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை டிராக்டர் கொண்டு அங்கே விட்டிங்கனாலே அவங்க அதை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. நண்பர்களே, இப்போ ரெண்டாவது டைப்பான பாக்ஸ் ஸ்பீக்கர் டைப் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி டிராக்டரோட டாப்பில் ஒரு ஆங்கிலை வெல்டு பண்ணி அதில் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. கீழே ரெண்டு போல்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த பாக்ஸ் டைப்பில் சவுண்ட் எஃபெக்ட் பக்காவாக இருக்கும். ஆனால் டிராக்டருங்கிறது பொதுவாகவே ஷேக்கும் வைப்ரேஷனும் அதிகமாக உள்ள ஒரு வெஹிக்கிள், அதனால் பாக்ஸ் வந்து ஆட்டத்தில் நிற்காது. நம்மள்கிட்ட ரெண்டு மஹிந்திரா 475DI டிராக்டர் இருக்குது. அது ரெண்டுத்துலேயும் நம்ம இந்த பிளைவுட் டைப் தான் வச்சுருக்கோம். பாருங்கள், இதுதான் அந்த பிளைவுட் டைப்பில். இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ப்ளிஃபையர் வந்து மேலேயே இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு ஆம்ப்ளிஃபையர் இதிலே இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு தனி பாக்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நண்பர்களே, என்னோட அனுபவத்தின்படி பார்த்தா நான் வந்து அந்த டாப்பில் பிளைவுட் அட்டாச் பண்ணுற முதல் வகையை தான் நான் ஓகேம்பேன். ஏன்னா அந்த அதுதான் என்னோட கருத்துப்படி பார்த்தா அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு அந்த பிளைவுட் மூலம் ஹீட்டும் நமக்கு வராமல் இருக்குது, அதே சமயத்தில் ஸ்பீக்கர் அட்டாச் பண்ணுற மியூசிக்குக்கும் அது செட் ஆகிடுது. ரெண்டு விஷயமும் ஒரே இதில் முடிஞ்சிடுது. ஆனால் நம்ம பாக்ஸ் டைப் வச்சோம்னா அதில் மியூசிக் மட்டும்தான் கேட்க முடியும், மற்றபடி வேறு எதுவும் அது பயன்படாது, ஒன்லி மியூசிக் மட்டும்தான். உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்க. சரி நண்பர்களே, நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டிராக்டர் பற்றிய வீடியோக்களை காண நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.